தமிழகத்தில் மேலும் 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1242 அதிகரித்துள்ளது. பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் குணமடைந்தவர்களின் விகிதம் 9.5% உள்ளது. தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, தீவிர சிகிச்சை மற்றும் ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள DMS வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் மேலும் 38 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுவரைக்கும் நம்ம வந்து சாம்பிள் டெஸ்டட் வந்து 21,994 இதுவரைக்கும் சாம்பிள் டெஸ்டட். சாம்பிள் வந்து எத்தனை நபர்களுக்கு என்பது இண்டிவிஜுவல்ஸ் நபர்களை பொறுத்த வரைக்கும் 17,835 நபர்களுக்கு நம்ம வந்து சாம்பிள் வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் இந்த ஒரு நாள் நேற்றிலிருந்து இன்று வரை சாம்பிள் டெஸ்டட் வந்து 2739 ஒரு நாள் மட்டும் 2739 அதிகமான சாம்பிள் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதில் இந்த ஒரு நாளில் இன்றைக்கு பாசிட்டிவ் கேஸினுடைய எண்ணிக்கை வந்து 38. தமிழகத்தில் இறப்பு விகிதம் 1.1% குணமடைந்தவர்களின் விகிதம் 9.5% உள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் பாதிப்பு குறைந்து வருவது தெரிவதாக அவர் கூறினார். ஒன்று வந்து PG மருத்துவர் ஆக இன்றைக்கு பாசிட்டிவ் வந்து 38. 37 பேர் வந்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் 118 பேர் மருத்துவமனையிலிருந்து ஆஸ் பர் நாம்ஸ் உரிய அந்த நெறிமுறைகளின்படி 118 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து 2 டெத்து. அதில் வந்து ஒன்று வந்து நம்முடைய அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் 47 வயது மதிக்கத்தக்க இந்த சாரி கேஸ்ன்னு சொல்லுவோம், அதில் வந்து 60 கேஸ் டெஸ்ட் பண்ணதில் அந்த ஒரு கேஸ் நமக்கு பாசிட்டிவாக வந்து அதில் ஒரு டெத் ஏற்பட்டிருக்கு. அது 47 வயது மதிக்கத்தக்க சென்னையைச் சேர்ந்த ஆண். அதேபோல் தனியார் மருத்துவமனையில் ஏற்கனவே தீவிர கண்காணிப்பு பிரிவில் ICU தொடர் சிகிச்சையில் ஆபத்தான நிலையிலிருந்து 59 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண், அவர் தனியார் மருத்துவமனையில் இருந்தவர். சோஃபார் வந்து நம்மளுடைய இந்த டெத்தினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு வந்து 12+2, ஸோ மொத்தம் வந்து 14 டெத்து. மேலும் இந்தியாவிலேயே அதிக கொரோனா சோதனை மையங்கள் தமிழகத்தில் உள்ளதாகவும் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார். இன்றைக்கும் கூடுதலாக ஒரு லேபுக்கு நம்ம PEG லேபுக்கு அப்ரூவல் வந்திருக்கு. மொத்தம் வந்து 26 லேப் டெஸ்டிங் லேப் வந்து தமிழகத்தில், குறிப்பாக இந்தியாவிலேயே அதிகமான டெஸ்டிங் லேப் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஒரு நாளைக்கு 270 அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஒரு லேபில். தனியாருடைய லேபில் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து 100. அப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி மொத்தம் அந்த 26 லேபில் நம்முடைய தமிழகத்தில் ஒரு நாளைக்கு அந்த டெஸ்டிங் கெப்பாசிட்டி வந்து 5320 பேரை வந்து நம்ம ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹையஸ்ட் கெப்பாசிட்டியோட நம்ம இருக்கோம். தமிழகத்தில் சமூக பரவல் இல்லை என உறுதியாக கூறிய அமைச்சர் விஜயபாஸ்கர் பாதிப்புகள் குறைந்தாலும் தடுப்பு நடவடிக்கையை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனாவால் அதிகபட்சமாக சென்னையில் 214 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து கோவையில் 126 பேரும் திருப்பூரில் 79 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஈரோட்டில் 70 பேர் கொரோனா பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். இதேபோல் கடந்த சில நாட்களை ஒப்பிடுகையில் தற்போது பாதிப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் சிலர்